ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கமாக வந்து அது பே போகிறோம். டாப் ஃபைவ் ஃபன் ஃபேக்ட்ஸ் இன் டெய்லி லைஃப், அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய செம காமெடியான அஞ்சு ஃபன் ஃபேக்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒவ்வொரு ஃபேக்ட்டும் செம ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ரொம்ப ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, அமெரிக்காஸ் ஒயிட் ஃப்ளாக் ஆன் மூன். அமெரிக்கா ஏன்டா ஒயிட் ஃப்ளாக் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குங்க. அமெரிக்கா வந்து மூனுக்கு போனாங்களுங்க. நீல் ஆம்ஸ்ட்ரோங் வந்து மூனுக்கு போய் அவங்க அமெரிக்கா தான் ஃபஸ்ட் நாடு வந்து மூனுக்கு போய் அவங்களோட கொடியை வச்சாங்க. கொடி ஏதோ வச்சாங்க. அவங்க கலர், அவங்களோட கொடியோட கலர் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூவில் இருக்கும். ஆனால் மூனில் வச்சுன்னு சன்னோட ரேடியேஷன் மூலிமா அது வந்து ஒயிட் கலர் மாறிச்சு அந்த கொடி. ஸோ இதன் மூலிமா என்ன கலாய்க்கப்படுதுன்னா, நம்ம வந்து அமெரிக்கா வந்து ஃபஸ்ட்டு மூணுக்கு போய் அவங்க சரண்டர் ஆகி வெள்ளை கலர் கொடியை நாட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு செம ஃபன்னான ஃபேக்டாக இருக்குது. இந்த ஃபேக்ட் செம அமைச்சிங்களா? சரி, வாங்க செகண்ட் ஃபேக்ட்ல. நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, செம காமெடியான ஃபன் ஃபேக்ட்னே சொல்லலாம். ஏன்னா 100 வருஷமாக ஒரு ஐலாண்ட் வந்து இருக்குதுன்னு சொல்லி ஒரு மேப்பில் போட்டு, ஆனால் அந்த ஐலாண்டு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அது இல்லைன்னா சொல்லி ஆகணும். ஆமாங்க, 1774 வந்து ஜேம்ஸ் குக்குன்ற ஒரு ஆள் வந்து ஒரு சாண்டி ஐலாண்ட்ற ஒரு ஐலாண்டை மேப்பில் சேர்க்குறாங்க. அந்த ஐலாண்ட் வந்து அவர் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு மேப்பில் சேர்த்துட்டாருங்க 1774. கிட்டத்தட்ட 2012 வரைக்கும் அங்கே ஒரு ஐலாண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2012 போய் பார்க்கும் போது, சரி வாங்க டென்ட்டு போட்டு தங்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது தான் தெரியுது அங்கே ஒரு ஐலாண்டும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் தெரியுது. இது பார்க்க எப்படி இருக்குன்னா, வடிவேல் காமெடி இருக்குது, ஆளே இல்லை வெள்ளின்ற மாதிரி தான் இருக்குது. போய் அங்கே போய் பார்த்துட்டு மொக்கவாக தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெறும் தண்ணியும் வால்கனோ சாலிடும் தான் இருந்துச்சு. ஸோ செம காமெடியான இன்சிடென்ட்னே சொல்லலாம், செம ஃபன் ஃபேக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க தேர்ட் ஃபேக்ட் உள்ள போகலாம். நம்ம தேர்டாக பார்க்கக்கூடிய ஃபன் ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செம காமெடியான ஃபன் ஃபேக்ட்னு சொல்லலாம். அப்படி என்னென்ன காமெடியான ஃபன் ஃபேக்ட்னு கேட்டிங்கன்னா, 2012 பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு ஏர்போர்ட்டில் போகிறாருங்க ஒரு ஆள் வந்து போகிறாருங்க. அவர் என்ன பண்ணுறாருனா, பேக்கேஜ் ஃபீஸ்னு ஒன்று வாங்குவாங்க, அதாவது நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய எக்ஸ்ட்ரா லக்கேஜுக்கு சொல்லிட்டு ஒரு ஃபீஸ்லாம் வாங்குவாங்க. அந்த ஃபீஸ் எப்படியாச்சும் லெஸ் பண்ணுறது காரணத்துக்காக அவர் என்ன பண்ணார்னா, கிட்டத்தட்ட 9 பேண்ட்டு 60 டீஷர்ட்டாக அவர் உடம்புல மாட்டிங்கன்னே வெறும் பேக் எதுவுமே எடுத்துகிட்டு போகாமல் அவர் ஃபீஸை வந்து அவர் கம்மி பண்ணிட்டாருங்க. ஸோ அதனால் அவர் லக்கேஜ் ஃபீஸ் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாகவே போய் வந்துட்டாருங்க. ஆனால் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வந்து ஃப்ளைட்டில் போயிருக்காருங்க. 9 பேண்ட்டையும் 60 டீஷர்ட்டையும் போட்டு செம காமெடியான இன்சிடென்ட்னே சொல்லலாம். நீங்களும் உங்கள் வாக்கையை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப கஷ்டமான விஷயமே சொல்லலாம். சரி வாங்க அடுத்த ஃபேக்ட்ல போகலாம். நம்ம ஃபோர்த்தா போடைய ஃபன் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இத்தனை நாள் வரைக்கும் தெரியாத ஃபேக்ட்டுங்க. ஆமாங்க, இத்தனை நாள் வரைக்கும் நம்மளுக்கு தெரியாத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜீன்ஸ் பேண்ட் பார்த்துருப்போம். ஜீன்ஸ் பேண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்கெட் இருக்குங்க. ரெண்டு பாக்கெட்னா ஒரு பாக்கெட் வந்து நார்மல் பாக்கெட் இருக்கும், அதுக்குள்ளே 100 பாக்கெட் சின்னதாக ஒரு பாக்கெட் இருக்கும். அந்த பாக்கெட் வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டைம் வந்து சின்ன வயசுலாம் யோசிச்சிருப்போம். அந்த சின்ன பாக்கெட்டுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பாக்கெட் வாட்சஸ் வச்சுருக்காங்க தாங்க, அந்த பாக்கெட் வாட்ச் வச்சுருக்காங்க. ஆமாங்க, அதனால தான் அது வந்து தயாரிச்சிக்காங்க. ஏன்னா ஜீன்ஸ் பேண்ட்ன்றது வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் தான் பார்த்துருப்பீங்க, ஸ்டாப் வாட்ச் தான் அதிகமாக வச்சுருப்பாங்க, அதாவது பாக்கெட் வாட்ச் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் வந்து அதை ஃபாலோ பண்ணி வராங்க. ஆனால் இப்போ யாரெல்லாம் பாக்கெட் வச்சு அதில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதுதான் இதுக்கான ஃபன் ரீசனாக இருக்குது. சரி வாங்க அடுத்த ஃபேக்ட் உள்ள போகலாம். நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஃபிஃப்த் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீரோபோபியான்ற ஒரு வியாதியை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. என்னடா வியாதிலாம் சொல்லிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க அது ஒரு வியாதிங்க. என்ன வியாதினா, நம்ம வந்து அதிகமாக சிரிச்சுட்டே இருக்கணும்னு வச்சுங்க. நம்ம வந்து ரொம்ப ஒரு நேரத்தில் வந்து அதிகமாக சிரிச்சுட்டே இருக்கணும், அப்போ வந்து இந்த நோய் வருங்க, இந்த வியாதி வருங்க. சீரோபோபியான்ற ஒரு வியாதி வந்து அந்த டைமில் வருங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்துச்சுன்னா நம்ம வந்து சிரிச்சுட்டே இருப்போம், அடுத்து வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய துன்பு மாறப்போகுது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வருங்க, அதை தான் சீரோபோபியான்றாங்க. ஸோ இந்த ஃபேக்ட்டும் செம அமேசிங்காக இருக்குல்ல. இந்த ஃபேக்ட்லேருந்து நமக்கு என்ன புரிய வருதுன்னா, நம்ம சந்தனா அவர்கள் சொல்கிற மாரி எந்த விஷயத்துமே பார்த்திங்கன்னா அந்தந்த நொடியில் என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கின்ற மாரி, நம்ம எதிர்காலத்தில் நினச்சி வருத்தப்படாமல் அந்தந்த நொடியில் செம்மையாக சிரிச்சிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போயின்னே இருக்கலாம் நம்ம. ஸோ இதை சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் அத்தோடு செஞ்சீங்க. அன்டில் தென், பை பாய், சி யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே, பை பாய்.